எல்லாரும் எனக்கு எதிரா பேசினீங்க. என் சித்தப்பா மட்டும் எனக்கு துணையா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இப்பெல்லாம் என் கஷ்டத்துல இருப்பாங்க. அப்பெல்லாம் என் சித்தப்பா தான் அந்த கஷ்டத்துல இருந்து நீட்டு கொண்டு வருவாரு. நான் ஒரு நாள் நல்ல நிலைமையில இருப்பேன் அப்படி என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவரோட நம்பிக்கையா தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரைச்சரா இருக்கேன். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லுவேன். என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா அந்த பொய்யோட ஆத்தத்தை என்னால தாங்கிக்க முடியல.